இப்போ வெள்ளை சொன்னீங்க மட்டும்தான் எடுத்துக்க கூடாது இல்லை மூணு வேலையுமே தவிர்க்க இது வந்து கண்டிப்பாக மொத்தமாக தவிர்க்கிறதுன்றதை விட குறைக்கிறது பெட்டர் ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அதாவது சப்ளிமெண்ட்ஸ் இந்த த சென்ஸ் அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ ரைஸுக்கு பதிலாக கார்போஹைட்ரேட் அதே கார்போஹைட்ரேட் கொடுக்குற மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து இந்த ஆப்பிள் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லையும் உண்டு ஃபைபர்க்கு ஃபைபர் கன்டென்ட்டும் உண்டு உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ஸும் கிடைக்கிது ரைஸ் என்னென்னா ரைஸ் அவங்க கூட கூட கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக வெயிட் ஜாஸ்தியாக வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் அதே சமயம் உப்பு சுகர்லாம் எடுத்துக்கிட்டால் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும் ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ரால் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து தவிர்த்துக்கிட்டுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு ஸோ உங்களோட அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லாருமே போய் அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணி ரொட்டீன் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து ஏன்னா நம்ம சொல்லுவோம் நான் ரெண்டு வருஷம் முன்னாடி நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு சுகர் எதுவும் இருக்குங்களா அப்படின்னு சும்மா ஜென்ரலாக கேட்பேண்ணா எவ்ரி பேஷண்ட்டு கிட்ட நான் கேட்பேன்னா நான் எழுதுற மாத்திரைகள் அவங்க சுகர் டேப்லெட்ஸ் எதுவும் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால பட் அது எப்படின்னா அதை நான் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நான் ரெண்டு வருஷம் முன்னாடி செக் பண்ணேன் டாக்டர் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இன்றைக்கி இருக்கிற மாதிரி கூட நாளைக்கு இருக்க மாட்டோம் சுகர் லெவல்கிறது மார்னிங் இருக்கிறது கூட ஈவினிங் இருக்காது டிஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டூ ஹவர்ஸ்க்கு வந்துச்சே சுகர் லெவல் மாறும் ஒன் ஹவர் வந்து கூட மாறும் சுகர் லெவல் நம்ம எவ்வளோ சாப்பிட்றத பொறுத்து அது இதுவாக இதுவாக மாறும் ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சுகர் லெவல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ண இப்போ நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லது கிடையாது ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எப்போ முடியுதோ செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்போ ஃபைபர் எந்த மாதிரியான நிறைய வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் இந்த மாதிரியான இதில் எல்லாமே சத்து ரொம்ப ஜாஸ்தி கீரையிலையும் ஃபைபர் வெஜிடபிள்ஸ்லேயும் இன்றைய சூழ்நிலையில் வயதானவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு டாக்டர் அளித்த பதில்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்